முதல்ல இந்த கலைஞர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அடுத்த நிகழ்ச்சி என்ன? ரெண்டு மூணு பேர் வந்து கேட்டாங்க, என்னங்க டான்ஸ் ஆடலையா நீங்க அப்படின்னாங்க. இங்க டான்ஸ்ல ஆடுறதுல பெரிய பெரிய ஆளுகள் இங்க இருக்காங்க, இவங்க முன்னாடி நம்ம டான்ஸ் ஆடக்கூடாது, இல்ல உங்க ஸ்டைல ஏதாவது ஒன்னு கொடுங்க, நாங்க கண்டிப்பா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்ச்சி கொடுத்துடலாம். ஏற்கனவே இந்த சாங் பேஸ் பண்ணி ஒண்ணு பண்ணும்ல. ஆமா, இப்ப வேற ஒரு மேட்டர், ஆடுங்கடா என்ன சுத்தி ஐயனார் வெட்டு கத்தி பாட போற எங்களை பத்தி கேளுங்கடா உங்க வாயை பத்தி. இந்த பாட்டை எடுத்துட்டு போய் சினிமா நட்சத்திரங்கள் அல்லாத ஒரு மூணு பேர்ட்ட மட்டும் கொடுப்போம். யாரு? முதல்ல இந்த சன் டிவில தீபாவளி பொங்கல் அந்த தினம் இந்த தினத்துக்கு சிறப்பு நிகழ்ச்சிகள் அனௌன்ஸ் பண்ணுவார் தெரியுமா? உங்க ஸ்டைல அனௌன்ஸ் பண்ணுங்க சார் சொல்லிருந்தா அவர் எப்படி அனௌன்ஸ் பண்ணி பாத்தீமா? காதலர்கள் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை 6 மணிக்கு ஆடுங்கடா என்னை சுத்தி, நாங்கள் அனைவரும் ஐயனாருடைய வெட்டுக்கட்டி பாட போகிறோம் எங்களை பத்தி. மாலை 3 மணிக்கு கேளுங்கடா உங்க வாயை பொத்தி, கிடா வெட்டி பொங்க வச்சா சாதாரண பொங்கல், துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கல், அடியும் உதையும் கலந்து கொடுத்தால் போக்கிரி பொங்கல். மறந்து விடாதீர்கள், அடியும் உதையும் வாங்குங்கள், போக்கிரி பொங்கலை போற்றுங்கள். இதே பாடலை கொண்டு போய் சன் டிவில திரை விமர்சனம் பண்ணுவாங்கல்ல உமா ரத்னா, உமா ரத்னா அவங்கள்ட்ட கொடுத்து எப்படி பண்ணிருப்பாங்க? பலக்கு மேங்களை ஆடுங்கடா என்ன சுத்தி, ஐயனாறு வெட்டு கத்தி, பாடப்போரே பொங்கலை பத்தி, கேளுங்கடா வாயு பொத்தி, பெண் பொங்கல் சக்கர பொங்கல்ல சாப்பிட்டு நம்மளுக்கு போக்கிரி பொங்கல்ல ஒரு புதுவிதை பொங்கலை அறிமுகப்படுத்திருக்கார் நம்ம தயாரிப்பாளர். பால் வெல்லம் சர்க்கரை இதெல்லாம் செய்து செஞ்சாதான் சர்க்கரை பொங்கல். ஆனா கதாநாயகன் கையில அடி வாங்கினாப்பா, போக்கிரி பொங்கல்னு சொல்றது முற்றிலும் வித்தியாசமா வந்திருக்கு. சரி, இந்த பாடலோட விமர்சனத்தை நம்ம செய்யர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். வாந்தி வருது, குடும்பத்தோட தூக்குப்பட தொங்கிடுவோம். தரமான பாத்திரங்கள் வாங்க சரவணா இந்த வயசுல கேட்டிருப்பாங்க அவங்க கூட. பத்மஸ்ரீ மேடம், பத்மஸ்ரீ சொன்னா தெரியாது எப்படி சொல்லலாம்? குங்குமம் இந்த வாரம் என்ன செங்கவளம் பாட்டெல்லாம் பலமா இருக்கு என்னங்க? காலையிலிருந்து பாத்துட்டு இருக்கேன் பொங்கல் பொங்கல், அதுவும் போக்கரி பொங்கல் என்ன அர்த்தம்? அட உனக்கு விஷயமே தெரியாதா? கிடாவ வெட்டி பொங்க வச்சா சாதாரண பொங்கல், துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கல், அடியும் உதையும் கலந்து கொடுத்தால் பூக்கிரி பொங்கல். மறந்து விடாதீர்கள், உங்கள் அபிமான திரையரங்களில் பூக்கிரி பொங்கல். நன்றி நன்றி, ரசித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு. அடுத்து நாங்க ரெண்டு பேரும் வந்தா டான்ஸ் ஆட மாட்டோமா? அதுலயும் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுவான், குழந்தை மாதிரி பேசுவான், ரொம்ப அழகா பேசுவான், குழந்தை மாதிரி அவ்வளவு அழகா பேசுவான், அசந்தா குழந்தைய கொடுத்துருவேன் அது அந்த கேரக்டர் நான் சொல்ல வரல. ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுவான் பொம்பளை பிள்ளை மாதிரி, அவ்வளவு நளினம் பார்க்கலாம். பொம்பளை பிள்ளைகிட்ட கூட இன்னைக்கு அவ்வளவு நளினம் கிடையாது. அந்த தாவணியை போட்டுக்கிட்டு லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிட்டு வந்தான்னா எனக்கே சில நேரம் கிடுக்குன்னு ஆயிரும், ஒரு மாதிரி ஆயிரும். அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருப்பான். நான் கூட நினைச்சேன் பொம்பளை பிள்ளையா இருந்திருந்தான்னா ஒரு 18 வருஷம் வச்சிருந்து மெயின்டைன் பண்ணியிருந்திருக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இல்லாம போச்சு. கைதட்டி ஆர்வமா கைதட்டுறது
எனக்கு திருமணம் ஆகி 8 வருஷம் ஆகுது. கல்யாணம் பண்றப்ப என் சம்சாரத்தை பொந்து எங்க அம்மாட்ட கூட்டி கொண்டு காமிச்சேன், அம்மா இந்த பிள்ளைய தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. எங்க அம்மா கொஞ்ச நேரம் அந்த பிள்ளைகிட்ட பேசி இருந்துட்டு என்னை வந்து தொடையில திருகுச்சு. ஏன்டா இப்படி இப்படி வாய் அடிக்கிறாளா, இவ்வளவு போய் எப்படா கல்யாணம் பண்ண போறேன்னு. போமா நான் மதுரைக்காரன், நம்மள்ட்ட எல்லாம் வாயடிச்சு ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு பார்த்து திருமணம் ஆகி 3 வருஷம் 3 மாசமா பாத்தீங்கன்னா என் பொண்டாட்டிய வாண்ணா வருவா போனா போவா, அவ்வளவு அமைதியான அடக்கமான பொண்ணு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒண்ணு போய் எங்க அம்மா அப்படி சொல்லி பிடிச்சேன்னு கிளம்பி மெட்ராஸ் மதுரைக்கு என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம். மெட்ராஸ்ல இருந்து கிளம்பி மதுரைக்கு வந்தேன். சரி, வரும்போது இந்த திருச்சியில சாப்பிடறதுக்கு பஸ் நிப்பாட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல அப்படி பஸ் நிப்பாட்டினாங்க. ஓரமா படுத்து கிடந்திருந்த நாயி வெறித்தனமா லொல் 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 குளச்சு ஓட்ட கிராஸ் பண்ணி போச்சு. உடனே என் பொண்டாட்டி கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு, என்னடி பிரியா உன் பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. அதுக்கு என் பொண்டாட்டி சொன்னா, போங்கத்தன் வர வர உங்க குரலே உங்களுக்கு அடையாளம் தெரிய மாட்டேங்குதுண்ணா. அதோட அவள்கிட்ட பேச்சே நீ பாரு, இன்னைக்கு வர லெட்டர் தான் எதா இருந்தாலும். ஆனா அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, எந்த ஆண்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனைவி கிடைச்சிருக்க மாட்டாங்க. உண்மையிலேயே நான் ரொம்ப பாக்கியசாலி, எனக்கு கிடைச்சிருக்க மனைவி என் வீட்டுல எல்லா வேலையும் என் முன்னாடி தான் பாப்பா. உங்க வீட்லயும் அப்படியா சார்? அப்ப கை தட்டுங்க. பொறாமையா பாக்குற உனக்கு அப்படியா? உண்மையிலே இங்க இருக்க எல்லா ஆண்கள் மட்டும் நான் வந்து அப்படி சொடக்கு போட்டு சொல்லுவேன். எப்படிப்பா? உண்மையிலே என் வீட்டுல எல்லா வேலையுமே என் பொண்டாட்டி தான் பாப்பா. ஏதாவது ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லு. ஒண்ணு இல்ல, காலையில நான் எந்திரிச்சு வீடு வாசலாம் கூட்டி பொறுக்கி கோலம் போட்டு டீ காப்பி கொண்டு கொடுப்பேன் அவ பாப்பா. அதுக்கப்புறம் சட்டி வானையெல்லாம் கழுவி வச்சு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வச்சு சமைச்சிட்டு விலைக்கு விலைக்கு கழுவிக்கிட்டு வச்சுட்டு இருப்பேன் அவ பாப்பா. அதுக்கப்புறம் துணிமணி எல்லாம் துவைச்சு திரும்ப சாயங்காலம் டீ காப்பி எல்லாம் போட்டு விட்டு கைகாலெல்லாம் அமைக்க விடுவேன் அவ பாப்பா. எழுந்துச்சு இப்படி எல்லா வேலையும் அவதான் பாப்பா. நல்ல குடும்பம் நாய் வந்து புடுங்கும். இவ்வளவு வேலை பார்த்தும் என் குடும்பத்தை வந்து நாய் வந்து புடுங்கணுமா? நல்ல நாய் நாய் நன்றி உள்ளது இல்ல. இவ்வளவு வேலை பார்த்தும் உடம்ப எவ்வளவு நல்லா சாப்பிடுமாமா, துரும்பா இளச்சிக்கு சட்டையெல்லாம் கழட்ட மாட்டேன். அப்படி ஹாங்கர்ல தொங்க போட்ட மாதிரியே தான் அப்படி போய் துவைச்சிருவாங்க. சில நேரம் இந்த விஷயம் வீட்டுக்கு போனா நாளைக்கு சாப்பாடு கிடைக்காது. ஞாபகத்துல வச்சுக்க போதும் போதுமா? என்னைய கேவலப்படுத்தணும்? எவ்வளவு ஒரு அலாதி இன்பம் பாருங்க. கேவலப்படுத்துறது இல்ல, எனக்கு கேவலப்படுத்து. சரி, ரொம்ப நாளா ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருந்தியே, ஏய் வாங்க நல்லா கோத்துட்டு வச்சு பிறகு சட்டை போட்ட மாதிரி இருந்துகிட்டு வெக்கத பண்ணில. ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருந்தே, கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சுடா. என்ன சங்கரா, என்கிட்ட சொல்லவே இல்ல. அந்த பிள்ளை என்கிட்டயும் சொல்லல. என்ன பண்றது? ஒண்ணு செய்ய, எங்கேயோ போன மாரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன் பொழப்பு? ஓ அந்த பிள்ளை பாரு மாரியாத்தா. ஏய் வெரி சாரி வெரி சாரி ஆஸ்கர். தண்ணி என்னயா? தண்ணி குடி. ஏய் என்ன என்ன புதுசா ஒரு செல்போன் ஒன்னு வாங்கியிருந்தேன். சரி, சிம் கார்டை மாத்திட்டு இருந்தனா அழகா இருக்கேன். சிம் கார்டை வாயில் வச்சு பார்த்து முழுங்கிட்டேன். ஏய் உனக்கு எதை எதை முழுங்குறது விவசாயம் இல்லையா? அழகா குட்டியா இருந்துச்சு பா. லூசுத்தனமா உள்ள கைய விட்டு பார்க்க வேண்டியதானே? உள்ள கைய விட்டு பார்த்தேன், நாட் ரீச்சபிள் வருது. டவர் கிடைக்கலையா? உன்னே மாதிரி ஆளத்தான் கூட்டு போன ப்ரோக்ராமுக்கு ரொம்ப கிளுகிளுன்னு இருக்கும். சரி, அடுத்து நம்ம நீங்க ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு அழகான லவ் ஃபியூசன் சாங். அடிப்போம் தம் அடிப்போம் தண்ணியை தான் கலந்தடிப்போம் மட்டும் எடுக்கவே மாட்டோம். என்ன
உன்னை பார்த்த பின்பு நானாக நினைவு தீர்ந்து நான் இது போல ரசித்தேன் இருதிரி தவணை முறையில் என்னை கொள்ளுவே கோயிலுக்குள்ளா காதல் சொல்லு செருப்பிற்காது தெரிஞ்சுக்கோ ஒரு புன்னகை பூவு சிறுபூக்களின் தீவு நீ என்ன மட்டும் காதல் பண்ணு நிகழ்ச்சி எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? நல்லா இருந்தா ஒரு கலைஞனா வந்து நாங்க என்ன சூப்பரா இருந்துச்சா? இல்ல அந்த கடைசி பாட்டு கொஞ்சம் கூட போயிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருந்திருக்கும். அவங்களுக்கு ஒவ்வொரு பாட்டு என்ன மீனிங் தெரியல. அவங்களுக்கு கரெக்டா அந்த துணியை உருவுறப்ப கையெத்துறாங்க. நிலைமை கொண்டு வரணும்னே கைதட்டுறாங்க. நிகழ்ச்சி உண்மையில நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்தா வந்து ஒரு கலைஞனா இருந்து நாங்க எதை எதிர்பார்ப்போம்? ஏன்னா அந்த ஒரு கைத்தட்டல் இருந்தா தான் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருந்தாலும் சரி, உலக நாயகன் கமலஹாசனாக இருந்தாலும் சரி, ஒரு ரசிகன் இல்லைன்னா எந்த கலைஞனும் மேல வர முடியாது. ஸோ நாங்க இனிமே ஒவ்வொரு படியும் நாங்க எடுத்து வைக்கணும். எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்த ரசிக பெருமக்கள் உங்களுடைய கைத்தட்டல் தான், அதான் எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் ஹார்லிக்ஸ் மாதிரி. ஸோ இப்ப எங்களுக்கு ஒரு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் தேவைப்படுது. நன்றி நன்றி. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திருமதி நிஷா அவர்களுக்கும், திருமதி கவிதா கவிதாலயாவை சேர்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும்,
இந்த மாதிரி ஒரு நட்பை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்த யுவச ஷியாம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த ஒரு சூப்பரான டான்ஸ் ஃபோக் இருக்கு, நாங்களும் அதான் ஆவலா உட்காந்துருக்கோம், அதை பாக்குறதுக்கு சூப்பரா ஆடுவாங்கன்னு விடைபெறுகிறோம். நன்றி.